அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுருவாய் தானே தோன்றிய மாரியம்மனை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் இந்த புற்றிலிருந்து தோன்றிய இந்த மாரியம்மன் அப்படின்றவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கற்பிணி வடிவில உருவத்தை பெற்றிருக்கின்றார்கள் எனவே இப்படி கர்ப்பிணி உருவில் இருக்கும் இந்த மாரியம்மனுடைய சிறப்புகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் எனவே இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அம்மன் என்றாலே பலரும் பயபக்தியுடன் சிறப்பாக வழிபடுவாங்க அப்படி இருக்க அம்மனுக்கு பல ஊர்களிலேயும் திருவிழாக்களும் எடுக்கப்படுதுங்க பல்வேறு சிறப்புகள் கொண்ட அதிசயங்கள் இருந்த பல்வேறு அம்மன் கோவில்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போங்க அப்படி ஒரு அம்மனாக இருக்கக்கூடிய அதாவது புற்றுருவாய் உருவாகி இருக்கும் அம்மனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இங்கு ஒரு புற்றே அதுவும் நிறைமாத கர்ப்பிணியாக அமைந்திருப்பது ஒரு அற்புதமான அம்மனாகவே பார்க்கப்படுது இந்த கோவில் அப்படின்றது சென்னையில் குரோம்பேட்டை என்னும் இடத்தில் நாகர்கேணியில அமைந்திருக்கின்றது இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு நிச்சயம் சுகப்பிரசம் தான் நடக்கின்றது என்றும் பல மக்களாலும் நம்பப்பட்டு இருக்கின்றதுங்க அவை நடந்திருப்பதாக இங்குள்ள பக்தர்கள் அனைவரும் தெரிவிக்கின்றனர் அதேபோல திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லாதவர்களும் இக்கோவிலுக்கு வந்து இந்த அம்மனை தரிசித்திற்கு பிறகு குழந்தை வரம் பெற்றதாகவும் நிறைய பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் இதை இன்றளவும் நம்பவும் செய்கின்றனர் இக்கோவிலுக்கு பலரும் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி பிறகு அவை நிறைவேறியதாகவும் குறிப்பிடப்படுதுங்க இந்த கோவிலில் நிறை மாத அம்மன் படித்திருப்பது போன்ற தரிசனம் அப்படின்றது மிகவும் மிக சிறப்பானது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அம்மன் என்றாலே அம்மனை அழகாக அலங்கரித்திருக்கும் தரிசனம்தான் நம் கண்முன்னே தோன்றும் அதே போல இந்த அம்மனும் மிகவும் சிறப்பாகவே நமக்கு காட்சி கொடுக்கின்றாள் இந்த கோவில் அமைவதற்கு முன்பாக இந்த இடம் ஒரு முழு இருந்ததாக சொல்லப்படுதுங்க இக்கோவில் அமைவதற்கு இன்னும் சில கதைகளுமே கூட சொல்லப்படுது அதாவது மேல்மலையினூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் புற்றுருவாக அர்ப்பாளிக்கின்றாள் இப்படி அந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலிருந்து சிவனும் பார்வதியும் இடுப்பில் கூடையோடு காடு மலை வனம் என நடந்து வந்து கொண்டு இருந்தாங்களாம் அப்பொழுது மாமரம் இழுப்பை மரம் என பல வகையான மரங்கள் வளர்ந்து நின்று கொண்டிருந்ததாம் அப்பொழுது ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்ததாம் அப்படி இருக்கும் பொழுது நிறை மாத கர்ப்பிணியான பார்வதி தேவி அங்கு அமர்ந்து விட்டார்களாம் அப்பொழுது தாகம் எடுக்கவே பார்வதி தேவி தொண்டை ரொம்பவே வறண்டு விட்டது எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று எடுத்து வாருங்கள் என்றும் சிவனிடம் சொன்னாராம் அவரும் ரொம்ப தூரம் தண்ணீர் தேடி சென்று கொண்டிருக்கும் பொழுது கூவம் ஆற்றில் திடீர் என்று வெள்ளம் கரை ஓட திரும்பி வர முடியாமல் திகைத்து நின்றாராம் சிவன் வருவதற்கு தாமதமானதால் பார்வதி தேவி தாகத்தினால் அப்படியே மல்லாந்து படுத்து விட்டாராம் பிறகு அந்த பெருவெள்ளம் அடங்கிய பிறகு சிவபெருமான் இங்கு வந்து பார்க்கும் பொழுது புற்றுருவாக அம்மன் இருந்தாளாம் அதற்கு பிறகு அதற்கு பக்கத்திலே சிவனும் நின்றாராம் இப்படி இவ்வாறு வரலாற்று கதைகளாக மக்களால் சொல்லப்பட்டிருக்கின்றதுங்க இங்கு அம்மன் கர்ப்பிணியாக இருப்பதால் இங்கு அம்மனுக்கு பூ மற்றும் வளையல் சாற்றப்படுவது என்பது ரொம்பவே விசேஷமாக கருதப்படுதுங்க இந்த கோவிலில் வித்தியாசமான பிரார்த்தனைகளும் இருக்கின்றதுங்க அதாவது திருமணம் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களும் பிள்ளை பேறு வேண்டும் என்று நினைப்பவர்களும் அதாவது எலுமிச்ச பழத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஈரத்துணியோடு கோவிலை சுற்றி வந்து விட்டு பிறகு அந்த பழத்தினை பூசாரியிடம் கொடுப்பார்களாம் அப்படி கொடுக்கும் பொழுது அவர் பூவினுள் வைத்து அம்மனுடைய காலடியில் வைப்பாங்களாம் அப்படி வைத்து பிறகு நமக்கு என்ன வேண்டுதல் வேறுமோ அந்த காரியத்தை நாம் வேண்டிக் பொழுது அவற்றிற்கு உத்தரவு கொடு அம்மா என்று வேண்டிக்கொண்ட பிறகு அவை நடைபெறும் என்றால் அந்த கணி தானாக வந்து மடியில் விழுமாம் சிலர் இரண்டு மணி நேரம் இல்லையென்றால் மூன்று மணி நேரம் என காத்து கொண்டிருந்தோம் இந்த வேண்டுதலை நிறைவேற்றி செல்கின்றார்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறுக்கிழமைகளில் கூட்டம் இல்லாததால் மற்ற நாட்களில் இந்த பிரார்த்தனையை அதிகம் பேர் செய்கின்றனர் என்றும் சொல்லப்படுதுங்க திருமணமாவதற்கு இக்கோவிலை பதினோரு முறை வலம் வந்து பதினோரு வாரம் இவற்றினை செய்து அம்மனுடைய காலடியில் எலுமிச்ச பழத்தை வைத்து அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்படுது இதுவே பிள்ளை பேர் பெறுவதற்கு ஒன்பது வாரம் இம்மாதிரி பதினோரு சுற்று சுற்றி பதினோரு எலுமிச்ச பழத்தை ஈர துணியுடன் சுற்றி வந்து பெற்று வேண்டும் என்று குறிப்பிடப்படுது மேலும் அங்கு ஒரு முழு பழத்தையும் வேப்பிலையும் உண்ண வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுதுங்க மேலும் குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் இக்கோவிலருக்கும் மரத்தினில் தாங்கள் கட்டி வரும் சேலையுடைய முந்தானையை அங்கு தொட்டிலாக கட்டும் நிச்சயம் குழந்தை வரம் பிறக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றதுங்க இதே போல குடும்பத்தில் கஷ்டம் மற்றும் கடன் பிரச்சனை இருப்பவர்களும் இக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு செய்கின்றனர் பொதுவாக இந்த மாதிரியான அம்மன் தோற்றத்தை வேறெங்கும் பார்க்க முடியாதுங்க இப்படி இங்கு அம்மன் படித்திருப்பது இல்லாமல் நிறை மாத கற்பிணையாக படித்திருப்பது என்பது மிகவும் விசேஷமாகவும் சிறப்பான கோவிலாகவும் கருதப்படுது இப்படி இந்த அம்மனை பார்த்து நாம் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு இருக்கும் மன கவலைகள் குறைவதோடு நம் மனதில் நிம்மதி பிறப்பதையும் நீங்கள் உணரவும் செய்வீங்க இதனை பல பக்தர்களும் குறிப்பிட்டும் சொல்லுகின்றனர் இங்கு ஆடிவெள்ளி நவராத்திரி சிவராத்திரி போன்ற முக்கியமான தினங்களில் சிறப்பான வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன இந்த அம்மன் புற்றுருவாக தோன்றியதாக குறிப்பிடப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சுயம்பு அம்மனாக இருப்பதும் ரொம்பவே விசேஷமாகவே கருதப்படுது இங்கு அம்மை நோய் உள்ளவர்கள் இந்த அம்மனை தரிசிப்பதன் மூலம் அவர்களுக்கு அந்த அம்மை நோய் முழுவதுமாக குணமடைவதையும் உணர்ந்து கூறியிருக்கின்றனர் இங்கு பலருடைய பக்தர்களின் நம்பிக்கை பலவாறு இருக்கின்றதுங்க அவர்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இக்கோவிலுக்கு வந்து சொல்லி வைப்பதன் மூலமும் இந்த அம்மனை வழிபடுவதன் மூலம் மனதில் இருக்க குறைகள் எல்லாம் நீங்கி மனதில் நிம்மதி பெறுப்பதாகவும் உணர்கின்றனர் இங்கு அம்மை நோய் கொண்டவர்கள் வந்து அம்மை நோய் இறங்கியவுடன் மாவிளக்கு எடுக்கின்றார்கள் குறிப்பாக கண்ணில் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இங்கு வந்து அவை தீர்ந்தவுடன் கண்ணில் மாவிளக்கும் போடுகின்றார்களாம் அதே போல வயிற்று வழி பிரச்சனைகளுக்கு வயிற்றில் மாவிளக்கு போடுவது அது முடி முடிக்காணிக்கை கொடுப்பதும் பால் குடம் எடுத்தல் அக்னி சட்டி எடுத்தல் என்பது பலவும் இக்கோவிலில் சிறந்த நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுகின்றதுங்க இது தவிர திருமணம் ஆக என்று நினைப்பவர்கள் இங்குள்ள அம்மனுக்கு நிலைமாலை சாற்றுகின்றனர் இது தவிர அன்னதானம் வழக்கம் போல செய்யக்கூடிய அபிஷேகம் ஆராதனையும் செய்யப்படுதுங்க இது தவிர நிறைய பேர் பணம் உள்ளவர்கள் இங்குள்ள கோவிலுக்கு திருப்பணிக்காக பொருளுதவியும் செய்கின்றனர் குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டு பிறகு குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை முன்வைத்தே தங்களுடைய நேற்று கடன்களை செலுத்துகின்றனர் இதேபோலத்தான் மேல்மலையனூர் அம்மன் கோவிலும் புற்று வடிவமாக சுயம்புவாக தோன்றியதாகவே குறிப்பிடப்படுது இந்த மேல்மனையினூரில் இருக்கும் அம்மன் பக்கத்தில் இருக்கும் மண்ணை பிரசாதமாகவும் வழங்கப்படுதுங்க எனவே இன்றைக்கு நாம ரொம்பவே சிறப்பான அதாவது நிறைமாத கற்பிணியாக இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அம்மனை பற்றி பார்த்தோங்க இந்த அம்மனை பற்றி பலரும் கேள்விப்பட்டும் இருப்பீங்க அப்படி யாராவது இந்த அம்மனை பற்றி தெரிந்திருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்க பலருக்கும் இந்த சிறப்பான அதாவது கற்பிணியாக இருக்கக்கூடிய இந்த அம்மனை பற்றி தெரியாமலும் இருந்திருக்குங்க எனவே இன்றைக்கு நாம் நிறைமாத கற்பனையாக இருக்கக்கூடிய அம்மனுடைய சிறப்பை பற்றி பார்த்தோங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ